இந்த மாதிரி ரிமோட்டிக் கன் இருந்ததுன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த மாதிரி பிட்டு 10, 11, 12, 13, 14, 22, 16, 17 ரிங்ஸ் இது எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா இந்த மாதிரி ரிமோட்டிக் கண்ணுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கட்டிங் பிளேட் அதே மாதிரி இது வந்து 14 பிட்டு இந்த நீட்டாக வருது. இது ஒரு அடையாளத்துக்காக நான் வச்சிருக்கேன். எல்லாமே இந்த மாதிரி நீட்டாக இருக்கிறனால நமக்கு தெரியாது. ஸோ அது ஒன்று. அதே மாதிரி இந்த வீல் நெட்டு ஸ்பாகெட் நெட்டை கயிட்டுறதுக்கு இதுதான் 32 பிட்டு 32 ரிங்ஸு. இந்த ரிங்ஸை வாங்கிக்கிங்க. 30 பிளஸ் 30, 32 இந்த ரிங்ஸு ஸ்பாகெட் நெட்டை நம்ம கயிட்டக்கூடிய ஒரு விஷயங்கள். அடுத்தது வந்து இது வந்து 14, 15 ரிங்ஸு. ஸோ 16, 17 ரிங்ஸு. ஸோ அதேமாதிரி ஒரு கிரீப் லேயரு, ஒரு டீப் பாக்ஸு. ஸோ இது ஒரு எல்ராடு, ஒரு 14, 15, ஒரு நீட்டு பைப்பு. இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இந்த எல்ராடில் வச்சு இதை கயிட்டிக்கலாம். அதாவது இந்த பிட்டில் வச்சு இதை எடுத்துகிட்டு இதில் வச்சு நீங்கள் கயிட்டிக்கலாம் ஈஸியாக. அதாவது இப்படி செட் பண்ணிங்கன்னா இதில் செட் ஆகிடும். ஈஸியாக பைப்பை கொடுத்து நீங்கள் கயிட்டிக்கலாம். இதுதான் வந்து நமக்கு யூனிகானுக்கு ஒரு டூல்ஸ், ஈஸியான முறையில் ஒரு டூல்ஸை வந்து உங்களுக்கு நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் இது. ஸோ நான் ரொம்ப நாளாக வச்சுருந்தேன், உங்களுக்கு காட்டினேன். ஸோ இதை வந்து சரியான முறையில் நான் வீடியோவில் அது வந்து அது எங்கேயோ இது போயிட்டு லாக் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நிறைய நண்பர்கள் நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே இந்த வீடியோ எடுத்து, ஸோ இதை எடுத்து வச்சுருந்தேன். ஸோ உங்களுக்கு காட்டணும் அப்படின்ற ஒரு இதுக்காக, சரி மெயினாக இதை வந்து காட்டணும் அப்படின்ற ஒரு தகவலாக இது. இந்தந்த டூல்ஸு யூனிகார்ன் பேக் ஸ்டே கயிற்றுறதுக்கு உண்டான டூல்ஸுகள். நன்றி. இதுதான் அந்த சாகாப்சருடைய இதுலாம். ஸோ சாகாப்சர் புஷ்ஷு எல்லாமே போயிடுச்சு, சுத்தமாக கண்டோம். ஸோ அதனால் சாகாப்சர் வந்து இதை இந்த புஷ்ஷு போயிடுச்சு. இது இதுதான் ஸ்டே புஷ்ஷு, எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிட்டுருக்கு. இதுதான் இது. நன்றி. இது எஸ்டிஎம் இது. ஸோ அதே மாதிரி இது வந்து யூனிகான்து. இந்த மாதிரி ரெண்டு பின்னு போட்டு அழகாக செட் பண்ணிங்கன்னா பக்காவாக இருக்கும்.